வணக்கம் இன்றைக்கி தமிழ் நிமிடலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே பொதுவாக பல்லு வழி வந்துட்டால் சரியான கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம் அப்போதைக்கு நம்மளால் என்ன பண்ணுறது அப்படின்னே நமக்கு தெரியாது அதுக்கு சரியான மருந்தும் நம்ம வீட்டில் எப்போவும் வச்சுருக்க மாட்டோம் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ பல்லில் வந்து பூச்சி பாதிக்கிறதுனால பல்லில் அந்த இனிப்பு அதிகம் சாப்பிட்றது இந்த மாதிரி பிரச்சனையால் பல்லில் பூச்சியால் பிரச்சனை வரும் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம வீட்டில் உள்ள ஒரு பொருளை வச்சே அந்த பல்வழியை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம வீடுகளில் எல்லார் வீட்லேயும் இஞ்சி இருக்கும் இந்த இஞ்சியை வச்சு எப்படி பல்வழியை வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இஞ்சி வந்து எப்போவுமே நமக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது நம்ம வீட்டில் எப்போவும் எல்லாருமே வந்து டீ போடுறதுக்கு நம்ம மற்ற யூஸுக்கு இஞ்சி கண்டிப்பாக வச்சுருப்போம் எல்லார் வீட்லேயும் இஞ்சி இருக்கும் இஞ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது நம்ம எல்லாருமே அதை பொதுவாக பயன்படுத்திகிட்டே இருப்போம் இப்போ இந்த இஞ்சியை வச்சு பல்வழியை குணப்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்தலாங்க உங்களுக்கு எப்போல்லாம் பல்லு வலி வருதோ அப்போ எந்த பல்லில் பல்லு வலி இருக்கோ அந்த பல்ல ப நல்லா கழுவிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு நல்லா கழுவிட்டு லைட்டாக சுடுதண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா இஞ்சியை எடுத்து அதை சின்ன துண்டாக கட் பண்ணி அதாவது உங்கள் பல்லில் ஆகிற அளவுக்கு சின்ன துண்டாக கட் பண்ணி எந்த பல்லில் வந்து வலி இருக்கோ எந்த பல்லில் இருக்கோ அந்த பல்லில் வந்து அந்த சின்ன துண்டு இஞ்சியை வச்சு அதில் வந்து மேல் பல்லு இப்போ கீப்பல்லில் இருக்குது மேப்பல்ல இருக்குது அப்படின்னா ரெண்டு பல்லுக்கும் இடையில் வச்சு நல்லா இறுக்கி கடிச்சிக்கணும் அதாவது அந்த இஞ்சியில் உள்ள சாறு வந்து அந்த பல்லுக்குள்ளே இறங்கணும் அந்த அளவுக்கு வந்து இஞ்சியை நல்லா இறுக்கி கடிச்சிக்கணும் கொஞ்சம் சின்ன பீசா வெட்டிக்கணும் ஏன்னா கொஞ்சம் பெரிய பீஸா வெட்டி வச்சிங்கன்னா அந்த பகுதி வெந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அதனால் வந்து கொஞ்சம் சின்ன பீஸா வெட்டி வச்சு கடிச்சுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கடிச்சுக்கோங்க பல்லு வழி கண்டிப்பாக சரியாக போயிடும் இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள தமிழ் லிமிடன் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி